அன்பானவர்களே, உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலேயும் நாம் மறுரூபம் அடைய ஒரு செய்தியை தியானிப்போமா? நாம் எப்போதும் தாழ்மையான சிந்தையிலேயே இருக்க வேண்டும். பெருமைக்கு இடம் கொடுக்கவே கூடாது. நம்முடைய மனம் அடிக்கடி எந்த காரியத்தை குறித்தாவது பெருமை கொள்ளும்படியாக பல காரியங்களிலே ஈடுபடுகிறது. நான் பெருமைக்கு இடம் கொடுக்கவே கூடாது. மன மேட்டிமை என்பது எப்போதும் அது நமக்கு ஆபத்தை உண்டாக்கும். நமக்கு மாத்திரம் அல்ல, நம்முடைய குடும்பத்துக்கு, நம்முடைய தேசத்துக்கே கூட அது ஆபத்தை உண்டாக்கும். சிலர் வந்து பெருமையாக பேசி நாட்டையே அவங்க அழிவுக்கு நேராக நடத்துகிறார்கள். சில காரியங்களிலே ரொம்ப பெருமையாக நம்ம தமிழில் சொல்லும் பாருங்களேன், ரொம்ப பீத்துறாருன்னு அப்படி பீத்தி கொண்டு அலைகிறார்கள். இந்த சிந்தையே நமக்கு இருக்கக்கூடாது. நீங்கள் வேதத்திலே பார்த்தீங்கன்றால் 2 நாளாகமும் 32 அதிகாரம் அங்கே 25 வசனத்திலே பார்க்கிறோம், எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்கு தக்கதாய் நடவாமல் மன மேட்டிமையானான், ஆகையால் அவன் மேலும் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடும் கோபம் உண்டது என்று சொல்லப்பட்டிருக்கு. பார்த்தீங்களா, அவன் ஒருத்தர் மனம் மேட்டிமை அடைகிறான், அதனால் 3 கோபத்துக்குரிய அந்த பங்கு கொடுக்கப்படுகிறது. யாருக்கு? அவன் மேலே, அது தவிர யூதாவின் மேலே, எருசலேமின் மேலே கடும் கோபம் உண்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வளவோ உபகாரத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். அந்த உபகாரத்தின் நிமித்தம் ஆண்டவருக்கு நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்கணும், ஆண்டவரை துதிக்கணும், மன மேட்டிமை கொள்ளக்கூடாது. எசேக்கியாவுக்கு கர்த்தர் 15 ஆண்டுகளை கூட்டி தந்தார், ஆனால் அவன் தாழ்மையாக இல்லாதபடி மன மேட்டிமை கொண்டான் என்று பார்க்கிறோம். ஆகவே இந்த நாட்களிலே நீங்கள் எவ்வளவு செல்வாக்குடையவர்களாக இருந்தாலும் நீங்கள் மன மேட்டிமை கொள்ளாதபடி உங்களுக்கு கிடைத்த உபகாரத்து நிமித்தம் உங்களை தாழ்த்துங்கள். அது உங்களுக்கும் நல்லது, எல்லாருக்கும் நல்லது. நாம் ஜெபிப்போம். இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, சர்வ வல்லவரே, பெரியவரே, உம்முடைய உபகாரத்து நிமித்தம் நாங்கள் நன்றி உள்ளவர்களாகவும் தாழ்மை உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டுமே தவிர உபகாரத்தை பெற்றுக்கொண்டு அது நிமித்தம் மேட்டிமை கொள்ளக்கூடாது. எங்களுக்கு கிடைத்த உபகாரங்களின் நிமித்தம், நன்மைகளின் நிமித்தம், ஆசீர்வாதங்களின் நிமித்தம் மனம் மேட்டிமை வராதபடி ஜாக்கிரதையாய் இருக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீர் எங்களை ஆண்டுகொள்ளும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஆசீர்வாதமாக இருப்பீர்கள்.